வயிற்றுல இருந்து ஃபுட் இல்லைங்கண்ணா, கதை உள்ள வந்துருக்கு பிடிக்க சாப்பிட்டு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பாம்பு இந்த லவ் பேர்ட்ஸ் குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறா குஞ்சுகள் வந்து பிடிக்கிறக்காக வந்திருக்குது. நான் சாக்கு வாங்க சீக்கிரம். எவ்வளோ ஒயிட்டாக இருக்க பாருங்கள், இப்போ நம்ம பிடிச்சிக்கு வந்து அது தெரியாது, செடியில் மாட்டிகிட்டு தான் நினச்சிட்ருக்கோம், அது ஒயிட்டாக தான் பிடிக்கும். அழகு தானே, ரொம்ப ரொம்ப டேஞ்சர், நாளை சீக்கிரம் காலி பண்ணிடும். அது கடிக்க வரல, வான் பண்ணும் கிட்ட வராதிங்க அப்படின்ட்டு. அக்கா சாக்கு இல்லையா, வாங்கிட்டோப்பா, எங்கே ஃபில்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஒரு சாக்கு, ஏதோ சாக்கு எடுத்து கீழே கொட்டிட்டு கொடுங்கக்கா. சாக்கு வாங்கினேன், என்னன்னா ஒயிட் கோபுராங்கண்ணா, ஒயிட் கோபுரம் மாதிரி இருக்குது பாருங்க, பளிச்சுன்னு கரெக்டாக வந்துனே அதுக்குள்ளேயே அந்த கிரில் கேட்டுக்குள்ளேயே போகுது பார்த்தீங்களா, எல்லாம் போய் பழகிச்சு. ஆமாங்க, கீழே உதறிட்டு கொண்டு வசிக்கிறோம்.
நான் அசையாமல் நின்றுங்கண்ணா. ஒரே நிமிஷம் நான் பாட்டா போன சொல்லுங்க. மாட்டிட்டீங்களா? அவர் வந்திருக்காரு. ஒரே நாள்ல ரெண்டு அனுபவம் உட்கார, ஒரே நாள்ல ரெண்டு அனுபவம். ஒரு செகண்ட்ல கீழே வந்து டக்கு நேரம் வண்டிக்கிட்டு போய் படுத்துச்சு இந்த டியூமுக்குள்ள. இதுக்குள்ளே இந்த மாதிரி போய் படுத்துக்கும் பார்த்து கவனமாக இருந்து ஒருவேளை வண்டியில் கொண்டு போனப்போ வண்டியில் ஏறின பாம்பான்னு தெரில. டக்கு நேரம் இதுக்குள்ளே பேசி போய் ப்ளீஸ் ஸ்கேனர் வாங்க டூல்ஸு. ஆமாப்பா, இது இந்தியன் ஸ்பெக்டிகல் கோப்ரா. நான் 89 ஸ்பேனர் கலவர 89 ஸ்பேனர் மட்டும் கொடுங்க. ஏய் கோல் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வா போ. இது உங்களுக்கு ஒரு அனுபவம் புரியுதுங்களா? இங்கேவா இங்கே இருக்குது பாரு. ஒரு செகண்ட் லேரி அங்கே போய் இன்னும் படிச்சு பார்த்தியா? ஒரு வண்டிக்கு நிறையா ஸ்னேக் பிடிச்சிருக்கு. நீங்கள் படுத்துருக்கு பாரு. சீக்கிரம் டூல்ஸ் வாங்குறா டக்குன்னு சார். 10-15 ஸ்பேனர் இல்லையா? ஒரே செகண்ட் தான் பார்த்தீங்களா? டக்குன்னு வந்து இது லேர் உள்ளே போய் படுத்துச்சு. அதான் இந்த சாக்கில் போகாதுங்கண்ணா, அரிசி சாக்குகள் தான் போகும். ஆமாம், சாக்கு வச்சோன்னே போகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் முட்டை சாக்கு. காரணம் இல்லாமல் காரியம் எடுக்கும். இல்லை கரெக்டாக வந்து ஏறி டக்குன்னு போய் படுத்துச்சுப்பா. அப்படி இடம் மாதிரி தங்கட மாதிரி இந்த வண்டி ஓட்ட வேண்டியதாங்கண்ணா. அதான் தெரியல, ஆனால் வண்டிக்குள்ளே ஏற்றி இந்த டியூம் தான் போகும். ஆ, எப்பவுமே சாக்கு வச்சுமே அழகாக உள்ளுக்குள்ளே போயிருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வண்டியில் ஏறிச்சினாலுமே ஒன்றா ஷீட் கவரில் போக அடியில்னா இந்த டியூமுக்குள்ளே போயிடும். கூட நான் அந்த சாக்கு மட்டும் இருந்தால் யார்ட்டியாக வாங்கினா பிளாஸ்டிக் சாக்கு. நான் இல்லைண்ணா, துணி சாக்கு இருக்குங்கண்ணா.
துணி சார் துணி சார் ஹரி சார் அது ஓட்டையே வேற இருக்குண்ணா சாக்கு ரெண்டு சாக்குமே ஓட்டை ஏய் எதுக்கு உள்ள போட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வண்டிக்குள்ளே போய் ஏறிச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பெரிய அவர் மொபைல் வாங்கி ஒரு ஷார்ட் பிக் ஏறுறதுல ஏய் அமைதியார் நீ என்ன பண்ணாங்க இப்போ வண்டிக்குள்ளே போய் உட்காந்துட்டு இது பண்ணிகிட்ருக்குறேன் ப்ரோ இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அனுபவம்ட்டு இந்த மாதிரி வண்டிக்குள்ளே ஏறிச்சு அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக லவ் பேர்ட்ஸ் கொண்டுக்குள்ளே நம்ம ரெஸ்க்யூ பண்ண ஸ்னேக்கு ஒரே ஒரு செகண்ட் வண்டி இருந்துச்சு அங்கேருந்து வந்து பையனா டக்குனு வந்து உள்ளுக்குள்ளே போகுது வந்து பையனா இதுக்குள்ளே ஏறி வண்டிக்குள்ளே படுத்துக்கிச்சு என்னமோ இதனுடைய வண்டி மாதிரி உள்ள ஏறி உட்காந்துட்டு எப்படி இது பண்ணுது பாருங்க மிரட்டிகிட்டு இருக்குது இது மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாங்க எப்பவுமே பாம்பு இருக்குதுன்னா அந்த மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் ஏறிக்க மாட்டேங்குது இதான் இந்தியன் ஸ்பெக்டிகல் கோப்ரா துள்ளியூண்டு இறந்தாங்கண்ணா இங்கே பாரு எப்படி படுத்து இவ்வளோ பெரிய பாம்பு வச்சுன்னா நம்புவாங்களா வந்து பாருங்க மேம் சார் அவர் தான் இன்ஃபார்ம் பண்ணார் சாமி சரி ஓகே சாணா சாக்கு எடுத்துட்டீங்களா நீ சாக்கு எடுத்துட்டீங்களா சாக்கு சரி விடுங்க பரவாயில்ல இதே போட்டு அப்படியே போட்டோ எடுத்து துணிவுண்டு இடம் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாரு சரி எப்படி இதுக்கு இந்த கவர் இந்த சாக்கில் போட்டுக்கலாம் இந்த ஹவுஸ் ஓனர் பேரில் ஆள் இல்லைங்க யாருமே ஆடாடா எம்டி அதனால தாங்க இல்லை இல்லைன்னா இது பண்ணியிருக்கலாம் ஸோ அதிலே போட்டுக்கலாம் அந்த சாக்கு ஓட்டையான்னு பாரு ஸோ இந்த மாதிரி தான் பைக்குள்ளே போய் ஏறிச்சுன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் படுத்துக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கு சென்டரில் கேப் இருக்கணும் திரும்ப குச்சி எடுத்து டியூமுக்குள்ளே போச்சு அப்படின்னா பைக்கில் இந்த மாதிரி டியூமுக்குள்ளே தான் இருக்குது பார்த்து கவனமாக இருங்க மாம்சங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க கலைஞர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம கூப்பிட்டுருவாங்க ஸோ அண்ணனா வந்து பையனா போக மாட்டேன் மெயின் ரோட்டுக்கு அவங்க வந்து கூப்பிட்டு வந்து இந்த ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பிடிச்சிருக்கோம் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு நாலு பாம்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு பாம்பு இன்னொரு பாம்பு பிடிச்சி மொத்தம் ஆறு பாம்பு இருக்குது ஸோ இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிக்கலாம் ஓகே தேங்க்யூ வெள்ளிக்கோள் வரையன் கட்டுரி மாதிரியே இருக்கும் பரவாயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொறுமை காத்து இப்போ வந்து பத்திரமா காப்பாற்றிட்டு இருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பகுதி மனோகரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் கூட இருப்பார் டக்குனு இன்ஃபார்ம் பண்ணி டக்குனு வந்தாச்சு அதுக்குள்ளே வந்து வேறு ஒரு பிளேஸ் வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்
கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது வந்து பண்ணால் கீழே விழுந்து டக்குன்னு போய் பைக்குள்ளே ஏறி மேலே டூமில் படுத்துச்சு. இது மாதிரி பைக்கில் வந்து எப்போ ஏறினாலும் ஒன்றா டூமுக்குள்ளே வந்து ரவுண்டில் படுத்துக்கலாம், சீட்டு கவரில் போய் படுத்துக்கும். இது ஒரு பெரிய அனுபவம் தான். ஸோ வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த பாம்பு வந்து பத்திரமாக ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதே பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹவுஸ் யூனிட் இது, அப்போ வந்து சின்ன இடமா இருந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எனக்கு ஸ்னேக் பைட் ஆயிடுச்சு. அதனால் பெரிய நகர்னாவே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் மக்கள் வந்து நேராக இந்த ஹவுஸ் யூனிட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 1000-2000 பேர் மேலே வந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வேறு பக்கம் கோட்டர்ஸ் கொடுத்து அங்கே போயிட்டாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அனுபவம், அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ணால் பத்திரமா சேஃபாக பிடிக்கணும், அதுக்காக லேட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இது ஒரு அருமையான அனுபவம். ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய காத்திருக்கு. இந்த ஒரு இதுலேயே உங்களுக்கு ரெண்டு அனுபவம் கிடச்சது மாதிரி நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸில் இது பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், சீக்கிரமாக எனக்கு அந்த சில்வர் பட்டன் வாங்கி கொடுங்க. பாய். மீண்டும் ஒரு சூப்பராக அனுபவம் சந்திக்கலாம். வந்து பேஃபன் ஈரோடு யுவராஜ் ஸ்னேகர் அனிமல் சேவர். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.